ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடபிள் கடலை குருமா. அதுக்கு வெஜிடபிள் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, ரெண்டு தக்காளி, ஒரு பல்லாரி, ஒரு உருளைக்கிழங்கு, அஞ்சிலிருந்து ஆறு அளவுக்கு பீன்ஸ், ஒரு கேரட், கொத்தமல்லி, ரெண்டு மிளகாய் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதற்கு பட்டை கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே வைக்க போகிறேன். ஏன்னா கடலை அதில் சேர்க்கறதுனால வேகணும் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக குக்கர்லேயே வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டை கிராம்பு, ஏலக்காய், லவங்கெல்லாம் அதோட கலந்துக்கோங்க. இப்போ பல்லாரி மிளகாயும் கலந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கொண்டக்கடலை 50 கிராமும் வேர்க்கடலை 50 கிராமும் 8 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் அதோட ஆட் பண்ணிடலாம். பல்லாரி கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிய பிறகு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் அதோடு கலந்து கொஞ்சம் மல்லியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு 4-5 அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை சீக்கிரம் வெந்துடும், ஆனால் வேர்க்கடலை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி அதோட கட் பண்ணியிருக்கேன். 8 பல் பூண்டு, 2.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரம் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன். நல்லா வந்து கிரேவியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக 4 முந்திரி பருப்பு அதோட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் விசில் வந்து கேஸ்கட்டில் இறங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வேர்க்கடலையும் வெஜிடபிளும் நல்லா குக்காகிருக்கு. நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட கலவையை அதோட கலந்துக்கலாம். நம்ம அரைச்ச கலவை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிடலை. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா குருமா ரெடி ஆயாச்சு. வெஜிடபிள் கடலை குருமா ரெடி ஆயாச்சு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லைஃப்.